கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வண்ணப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை வான் கருணை சுண்ணப்பொன்னீற்றருக்கே செல்ரோதாய் கோத்தும்பி பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னால் உயிர்கள் இல்லாத நிலையில் எங்கும் இருள் படர்ந்து இருந்தது. அது ஒரு இருண்ட காலம். ஆன்மா உயிரற்ற நிலையில் ஆணவத்தை தழுவி இருந்தது. அசுத்தமாக இருந்த இத்தகைய ஆன்மாவின் ஆணவத்தை போக்கவே சிவபெருமான் பிரபஞ்சத்தை படைத்தான். 655,000 வருடங்களுக்கு முன்னால் இப்புவியில் ஒரு சம்பவம் நடந்தது. இதனை விஞ்ஞானிகள் பிண்ட அணைவு நிகழ்ச்சி என்று அழைத்தனர். அதில் பலதரப்பட்ட மிருகங்களும் நீர் நில உயிரினங்களும் மடிந்தன. அமைதியான ஓர் புதிய உலகம் பிறந்தது. அதில் எங்கும் பச்சை நிறமும் பறவைகளின் சத்தமும் நீர்வீழ்ச்சியின் ஒளி சத்தமும் நிறைந்து இருந்தது. இந்த புவியின் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு உயிர் இனம் உருவானது. அது படிப்படியாக விரிவுற்று மனித இனமானது. நாகரீகம் பயிற்றுவிக்கப்படாத உலகம் அது. அதில் ஆணவம் கண்மம் மாயை நிறைந்து இருந்தது. மனிதன் பண்பட்ட நிலை அடைய பல்வேறு வடிவம் கொண்டான். முதலில் வேடனாகவும் குடியேற்றத்தாராகவும் விவசாயியாகவும் வணிகனாகவும் வழி முனைவனாகவும் பல்வேறு இடங்களுக்கு சென்று நாகரீகத்தை வளர்த்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசனின் இரு புதல்வர்கள் ஒரு நாட்டு நிலத்தின் உரிமைக்காக போரிட்டு கொண்டனர். நல்லெண்ணம் கொண்ட பாண்டவர்களுக்கு தர்மன் தலைமகன், பேராசை கொண்ட கௌரவர்களுக்கு துரியோதனன் தலைமகன். துரியோதனன் பாண்டவர்களை ஏமாற்றி 12 வருடம் வனவாசம் மேற்கொள்ளச் செய்தான். அப்போது வில் வித்தையில் சிறந்து விளங்கும் அர்ஜுனன் தன் அண்ணன் தர்மனின் ஆலோசனையின்படி கைலாய மலையில் சிவபெருமானிடம் இருந்து பாசுபதத்தை பெற 5 மாதம் கடும் தவம் செய்தார். அப்போது ஒரு பன்றி அவருடைய தவத்தை கலைக்க முற்பட்டபோது வேறு வழியின்றி அந்த பன்றியின் மீது தன் வில் அம்பை செலுத்தினார். இவர் அம்பு தாக்குவதற்கு முன்பு மற்ற ஒரு வேடனின் அம்பு அப்பன்றியை தாக்கிக் கொன்றது. அர்ஜுனனுக்கும் வேடனுக்கும் பன்றியின் உரிமைக்காக போர் மூண்டது. இறுதியில் வேட வடிவில் வந்தது சிவபெருமான் தான் என்று அர்ஜுனன் உணர்ந்தார். சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபத வரத்தை அளித்தார். ஆனால் வேட வடிவம் கொண்ட சிவபெருமானை குளங்குறித்து இகழ்ந்தபடியால் அடுத்த பிறவியில் நீ வேடனாக பிறந்து என்னை கண்டு அருள் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமான்.
புலவர்களும் புகழ்ந்து போற்றுவதற்குரிய நல்ல வளம் செறிந்த பொத்தப்பி நாட்டின் தலைநகர் உடுப்பூர். முத்துக்களை குழிக்கும் அருவிகளுடன் கூடிய நீண்ட மலைகளுக்கு இடையில் உள்ள அவ்வூரை சுற்றி யானை தந்தங்களை வரிசையாக நட்டு வேலி அமைத்திருக்கிறார்கள். அங்கு வேடுவர்கள் வாழ்கின்றனர். புலிக்குட்டிகளோடும் யானை கன்றுகளோடும் வேட்டுவச் சிறுவர்கள் விளையாடுவார்கள். அவ்வேடர் கூட்டங்களில் அடி, உதை, குத்து, கொள் என்ற சொற்களே நிறைந்திருக்கும். உடுக்கை, பம்பை, சிறுபறை முதலிய வாத்தியங்கள் ஒலிக்கும். அருவிகளின் ஓசை ஒருபுறம் முழங்கும். இருண்டு திரண்ட உடம்பை உடைய வேடர்கள் குடுந்தொழிலே புரிபவர்கள். ஊனை வேக வைத்து தேனுடன் உண்பார்கள். இத்தகைய வேடர்களுக்கு தலைவன் நாகன். முற்பிறவியில் தவம் செய்தவன் ஆயினும் பிறப்பின் தன்மையால் குற்றமே குணமாக கொண்டவன். விற்றொழிலில் வலிமை மிக்கவன். அவனுடைய மனைவியின் பெயர் தத்தை. புலிப்பள்ளின் தாலி பூண்டவள். அவர்கள் மகப்பேரின்றி நெடுங்காலம் வருந்தினர். மலைக்கு நாயகராகிய முருகவேல் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். வேலனுக்கு புகழினை செய்வதாகிய குறவை கூத்தினை நடத்தியும் பெரிய தேவராட்டியை வெறியாட்டையர் வித்தும் பெரிய திருவிழாவை புரிந்தனர். தத்தைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதனை சேக்கிழார் அளவையில் செய் தவத்தினாலே பால் மதி உவரி என்றால் ஒன்றுக்கும் உதவாத வேடர் குலத்தில் பிறந்த பயனுடைய கண்ணப்பரை தாகம் தீர்க்க உதவாத உப்பு கடலில் தோன்றும் பயனுடைய சந்திரனுக்கு ஒப்பிடுகிறார். திண்ணனார் தளர்நடையிட்டு வளர்ந்து வருவராயினர். சந்திரன் 16 கலைகள் நிரம்பியது போல் திண்ணனார் 16 ஆண்டு பருவம் அடைந்தார். திண்ணனாருக்கு விற்பயிற்சி தொடங்கும் விழா 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது. மலை சாரல்களில் விளையும் பயிர்களையும் ஏனைய உயிர்களையும் விலங்குகள் அழிக்கத் தொடங்கின. அதனால் வேடர்கள் மிகவும் வருந்தி நாகனிடம் முறையிட்டனர். நாகன் திண்ணனாரை அழைத்தான். மகனே, எனக்கு மூப்பு வந்துவிட்டது. இனி என்னால் வேட்டையாட முடியாது. அதனால் வரையாட்சியை நீ மேற்கொண்டு எண்ணினும் மேலாக வேட்டையாடி உனது மரபுரிமையை தாங்குவாய் என்று கூறி அரசாங்க அடையாளமாக தோல் உடையையும் சுரிகையையும் தந்தான் நாகன். நாகன் நவீன்றது தெய்வ வாக்கே. ஐம்புல வேட்டையாடி திண்ணனார் மரபினை காக்க வந்த பேரருளாளர். திண்ணனார் முற்பிறப்பில் செய்த தவத்தின் பெருமை கெடாது தந்தை நாகனின் திருவடிகளை வணங்கி விடைபெற்று சென்றார். திண்ணனார் செய் தவத்தின் பெருமை பெற்ற வெங்கன் விரல் தாதை கழல் வணங்கி நின்று. திண்ணனார் விடியற்காலையில் வேட்டை கோலம் புனைந்து வில்லெடுத்து புறப்பட்டார். வேடர்கள் அவரை சூழ்ந்து சென்றனர். அவருடன் இரு வேடர்கள் சென்றார்கள். ஒருவன் காடன் என்னும் இளைஞன், மற்றொருவன் அனுபவமிக்க நாணன். வேடர்கள் அம்பினால் பன்றி, மான், கரடி, எருமை, யானை மற்றும் புலிகளை வேட்டையாடினர். வலைகளை அறுத்து தப்பித்து செல்லும் மிருகங்கள் மீண்டும் நாய்களிடம் அகப்படுவதை தன் வினையின் காரணமாக மாட்டித் தவிக்கும் மனிதர்கள் அதிலிருந்து தப்பித்து இறைமோட்சம் அடைய முற்படும் போது ஐம்பொறிகளிடம் அகப்படுவதைப் போல் உள்ளது என்கிறார் சேக்கிழார். யானை கன்றுகளையும் கருவுற்ற விலங்குகளையும் ஏனைய விலங்கு குட்டிகளையும் கொள்ளாது தரும நெறி தவறாமல் வேட்டையாடினர் வேடர்கள். வலையை அறுத்து கொண்டு ஓடிய வலிமை மிக்க பன்றியை திண்ணனாரும் அவருடைய இரு காப்பாளர்களும் துரத்திச் சென்றனர். வாழ்வின் இறுதி வரை பின்தொடரும் நல்வினை தீவினைகள் போல நாணனும் காடனும் திண்ணனாரை பின்தொடர்ந்தனர். வன்மையுடன் மிகுந்த தொலை ஓடிய அப்பன்றி ஒரு மலைச்சாரலை அடைந்து நின்றது. திண்ணனார் அந்த பன்றியை கனைவிட்டு கொள்ளாமல் வீரத்துடன் எதிர்த்து உடைவாளை உருவி குத்தி கொன்றார். பன்றி இங்கே ஆணவத்தை குறிக்கும். ஐயனே, நெடுந்தூரம் வந்தபடியால் எங்களுக்கு மிகுந்த பசி ஏற்பட்டுள்ளது.
இப்பன்றியை சுட்டு தின்றுவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் நாம் வேட்டையாட காட்டிற்கு செல்வோம் என்றனர் காப்பாளர்கள். இவ்வனத்தில் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் தின்னனார். இப்பெரிய தேக்க மரச் சோலையை கடந்து சென்றால் நீண்ட மலைக்கருகில் பொன்முகலி ஆறு ஓடுகிறது என்றான் நாணன். இப்பன்றியை எடுத்து வாருங்கள், அங்கே போகலாம் என்றார் வேடர் தலைவராகிய தின்னனார். நாணனும் காடனும் பின்தொடர்ந்து வர தின்னனார் பெருமான் வாழ்கின்ற காலத்தி மலைச்சாரலை கண்ணுற்றார். அம்மலையைக் கண்ட தின்னனார், நாணனே, அந்த மலையை அடைவோமா என்று வினாவினார். அதற்கு நாணன், அவ்வாறே செய்வோம். அங்கு பெருமையுடைய குடிமித்தேவர் இருக்கிறார், அவரையும் நாம் வணங்கலாம் என்றான் நாணன். அது கேட்ட தின்னனார் உள்ளத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. உடல் பாரம் குறைவது போல் அவர் உணர்ந்தார். ஏதோ ஒரு பொருள் மீது விருப்பம் ஏற்படுவது போல் அவருக்கு தோன்றியது. ஆவதன் இதனை கண்டு இங்கு அனைதோறும் என்மேல் பாரம். பின்பு மூவரும் பொன்முகலி ஆற்றை அடைந்தனர். தின்னனார் காடனிடம், நீ தீக்கடை கோளால் தீ உண்டாக்கிவை, நாங்கள் மலை மீது ஏறி அங்குள்ளவற்றைக் கண்டு வருகிறோம் என்று கூறி புறப்பட்டார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கியது. நிலைபெற்ற பெருங்காதலுடன் திருமலையை நோக்கி என்பு நெக்குருகிய தின்னனார் 36 தத்துவங்கள் என்னும் படிகளை ஏறிச் சென்று சிவத்தைச் சாரும் சிவயோகிகள் போல் நீண்ட மலையின் மீது ஏறிச் சென்றார். அங்கு ஒப்பற்ற இறைவனை தின்னனார் கண்டார். கண்டதும் அவர் உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி பொங்கியது. தவத்தின் ஈட்டம் முடிவு இலா இன்பமானமுந்துசெய் தவத்தின் ஈட்டம் முடிவு இலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவு இலாரும் பொங்கி முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவு இலா அன்பினை எடுத்து காட்ட அளவு இலாரும் பொங்கி மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நே குறுகி உள்ளத்து எழு பெரு வேகை ஓடும் என்பு நே குறுகி உள்ளத்து எழு பெரு வேகை ஓடும் விரைந்து ஓடிச் சென்று அவர் அப்பெருமானை கட்டி தழுவிக் கொண்டார். உச்சி மோர்ந்தார். அவர் கண்கள் நீர் சொரிந்தன. இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்னும் சர்க்காரியவாத கூற்றுக்கு இணங்க அவர் உள் இருந்த சிவ அன்பு வெளிப்பட்டது. இறைவன் மீது பச்சிலை பூ நீர் இடப்பட்டிருப்பதைக் கண்டு இச்செயலை செய்தவர் யார் என்று நாணனிடம் தின்னனார் கேட்டார். அதற்கு அவன், அந்தனர் ஒருவர் இறைவனை நீரால் நீராட்டி பூச்சூட்டி உணவு படைத்து ஏதோ சிலவற்றை சொல்லிச் செல்கிறார் என்று கூறினான். அதை கேட்ட தின்னனார், அதுதான் இறைவனை வணங்கும் முறை போலும், நாமும் அவ்வாறே செய்வோம் என்று முடிவு செய்தார். இறைவர் தனித்திருக்க
அவரை விட்டு தாம் பிரிவதற்கு அவர் மனம் இடம் தரவில்லை. இவருக்கு அமுது செய்ய இறைச்சி கொண்டு வந்து இடுவாரும் இங்கில்லை. ஐயன் பசித்திருக்கிறாரே, இவரை எவ்வாறு பிரிவேன் என்று பல பல எண்ணினார் தின்னனார். தின்னனார் திருக்காலத்தி நாதரிடம் இருந்து பிரிந்து போவார், மீண்டும் வருவார். வழுவிலா அன்புடன் தழுவிக் கொள்வார், காதலுடன் கடவுளை நோக்குவார். இளங்கன்றை விட்டு பிரியும் பசுவைப் போல் துடிதுடிப்பார். போதுவர் மீண்டு செல்வார் புல்லுவர் நீள போவர் காதலில் நோக்கி நிற்பர் என்றகல் பூனிற்று ஆப்போல்வார். போதுவர் மீண்டு செல்வார் புல்லுவர் நீள போவர் காதலில் நோக்கி நிற்பர் என்றகில் பூனிற்று ஆப்போல்வார். நாதனே அமுது செய்ய நல்லமில் இறைச்சி நானே கோது அற தெரிந்து வேறு கொண்டிங்கு வருவேன் என்பார். நாதனே அமுது செய்ய நல்லமில் இறைச்சி நானே கோது அற தெரிந்து வேறு கொண்டிங்கு வருவேன் என்பார். பின்பு இறைவரை பிரிய மனமின்றி சென்று காடனை அடைந்தார். காடன் மலை மீது நடந்தவற்றை நாணனிடம் இருந்து தெரிந்து கொண்டு தன் தலைவனை நோக்கி, என்ன காரியம் செய்தாய் நீ, என்ன மயக்கம் கொண்டாய் என்று வினாவினான். அவர்களை சற்றும் பொருட்படுத்தாமல் காடன் கடைந்து வைத்திருந்த தீயில் சிறந்த மாமிசத் துண்டுகளை தின்னனார் வாட்டி ஒவ்வொன்றாக வாயிலிட்டு சுவையறிந்தார். இனிய துண்டுகளை ஒரு தொன்னையில் இட்டார். இறைவனை நீராட்டுவதற்காக பொன்முகலி ஆற்று நீரை வாயில் முகந்து கொண்டார். இறைவனுக்கு சூட்டுவதற்கென்று பல காட்டுப்பூக்களை பறித்து தம் தலைமுடி மீது நிறைத்து வைத்து கொண்டார். இதனை கண்ட நாணனும் காடனும் தின்னனார் பெற்றோரிடம் உரைக்க ஊர் நோக்கி விரைந்தனர். மலை மீது ஏறி இறைவனை நெருங்கிய தின்னனார் அந்தனர் வைத்து சென்றிருந்த மலர்களை தம் கால் செருப்பால் தள்ளினார். தம் வாயில் கொண்டு வந்திருந்த நீரை இறைவன் திருமுடி மீது உமிழ்ந்தார். மலர்களை சாத்தினார். தாம் கொண்டு வந்த பன்றி இறைச்சியை இறைவன் முன்பு படைத்தார். ஆனால் அதனை சுவாமி மறைத்தார். பிறகு பொழுது சாய்ந்தது. இறை தேடும் கொடிய விலங்குகளால் எம் பெருமானுக்கு இடர் நேரும் என்று எண்ணி சிறந்த அன்புடன் வில்லை தாங்கி இரவு முழுதும் ஈசன் அருகில் நேசமுடன் நின்றார். இரவில் முத்துக்களும் நவரத்தினங்களும் ஒளி வீசின. அதிகாலையில் குடிமித்தேவருக்கு படைத்திட இறைச்சி வேண்டுமே என வேட்டையாடச் சென்றார் தின்னனார். எப்போதும் போல சிவகோசாரியார் பூசை செய்வதற்காக வந்தார். இறைவன் முன் கிடந்த இறைச்சி துண்டுகளையும் எலும்புகளையும் கண்டு திகைத்தார். இது எவர் செய்த வேலை எனப் புரியாமல் திகைத்தார். பின்பு அவற்றை அப்புறப்படுத்தி இறைவனை நீராட்டி அலங்காரம் செய்து அமுது படைத்துவிட்டு சென்றார். ஆகமம் என்பது பாசத்தில் கட்டுப்பட்டுழலும் உயிர்கள் அவற்றிலிருந்து நீங்கி இன்பமடையும் நெறிகளை வகுத்து கூறுவனவாம். ஆனால் தின்னனாரின் வழிபாடோ இறைவன்பால் அன்பு கொண்டு செய்யும் பூசையாகும். இதற்கிடையில் ஊர் திரும்பிய நாணனும் காடனும் தின்னனாரின் செயல்களை நாகனிடம் முறையிட்டனர். மாகமாத்திரு காலத்தி மலையழு கொழுந்தாய் உள்ள மாகமாத்திரு காலத்தி
மலையெழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார் எழுந்த பேர் உவகையன்பின் ஏகநாயகரை கண்டார் எழுந்த பேர் உவகையாபின் வேகமானது மேற்செல்ல மீக்கதோர் விரைவினோடு வேகமானது மேல் செல்ல மிக்கதோர் விரைவினோடு மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் மோந்து நின்றார் மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் மோந்து நின்றார் இதை கேட்ட நாகன் வருந்தினான். திருக்காலத்தி மலைக்கு சென்று திண்ணனாரை அழைத்தான். திண்ணனாரோ வரமறுத்து இருவினையின் மும்மலமும் நீங்கி அன்பின் பிழம்பாய் திகழ்ந்தார். ஐந்தாம் நாள் வழக்கம்போல் சிவகோசாரியார் சுத்தம் செய்து சிவ ஆகம விதிப்படி பூசனை புரிந்தார். பூசை முடிவில் இத்தகைய அனுசீதம் செய்பவரை தேவரீர் திருவுள்ளம் பொறுத்து கொண்டிருப்பது முறையோ? இத்தீமையை உண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டார். அன்றிரவு சிவகோசாரியார் கனவில் சிவபெருமான் தோன்றி, பக்தனே, என்னை தன் வாய் நீரால் நீராட்டி மலர் சாத்தி இறைச்சியை படைத்தவன் திண்ணன் என்னும் வேடன். அவன் வடிவமே அன்பின் வடிவம். அவன் அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவே. அவன் செயல்களெல்லாம் எனக்கு இனிமை தரும் செயல்களாகும். அவனது மாசற்ற பக்தியின் சிறப்பை நாளை நீ நேரில் கண்டுணரலாம். நீ மறைந்திருந்து அக்காட்சியை காண்பாயாக எனக் கூறி மறைந்தார். அவனுடைய வடிவு எல்லாம் நம் பக்கமன்பென்றும் அவனுடைய வடிவு எல்லாம் நம் பக்கமன்பென்றும் அவனுடைய அறிவு எல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய அறிவு எல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாகின்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாகின்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாகின்றும் அவனுடைய நிலையுவாறு அறிநின்று அருள் செய்தார். அவனுடைய நிலையுவாறு அறிநின்று அருள் செய்தார். அவனுடைய நிலையுவாறு அறிநின்று அருள் செய்தார். அடுத்த நாள் இறைவர் கனவில் தோன்றி அருளியவாறே பின்புறமாக சென்று ஒளிந்து கொண்டார் சிவகோசாரியார். அன்று திண்ணனார் வேட்டையாடி ஊனமுதமும் திருமஞ்சன நீரும் பூவும் வழக்கம்போல் எடுத்து கொண்டு வரும்போது பல தீய சகுனங்கள் எதிர்பட்டன. தன்னை பற்றி கருதாமல் தனித்திருக்கும் பெருமானுக்கு என்ன தீங்கி நேரிட்டதோ என்று வருந்தி ஓடி வந்தார். பெருமான் தமது திருக்கண்ணில் உதிரம் பெருகுமாறு செய்து கொண்டார். சுவாமியின் திருக்கண்ணிலிருந்து உதிரம் வருவதைக் கண்டு அந்தோ என்று அலறினார். மயங்கி வீழ்ந்தார். அவர் வாயினில் கொண்டு வந்த அபிஷேக நீர் சிந்தியது. கையிலிருந்த ஊனமுதம் வில்லும் வீழ்ந்தன. தலையில் இருந்த மலர்கள் சிதறின. உணர்ச்சி பெற்று எழுந்த திண்ணனார் உதிரத்தை துடைத்தார். ஆயினும் உதிரம் பெருகுவது நின்றபாடில்லை. சுவாமிக்கு இத்தீமையை செய்தவர் யாரோ என்று நாலா பக்கங்களிலும் பார்த்தார். வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டார். யார் செய்த கொடிய செய்கை என்று புரியவில்லையே
என்று எண்ணி அந்த பெரிய குன்றின் சாரலின் நெடுந்தூரம் தேடிச் சென்றார். ஆயினும் எங்கும் வேடரையோ விலங்குகளையோ காணவில்லை. மீண்டும் இறைவர்பால் வந்தார். அத்தருணத்தில் பத்துடை அடியாரைப் போல பாதம் பற்றி கழுவிக்கொண்டு விடர்விம்மி கண்ணீர் சுரிந்து கதறினார். வேறு வேறு வனங்களுக்கு சென்று வேடர்கள் அம்பினால் ஏற்படும் காயங்களுக்கு இடும் சலியக்கரணி மூலிகையை தேடிக்கொண்டு வந்து பெருமானுடைய கண்ணில் பிழிந்து வார்த்தார். இறைவன் கண்ணில் ஒழுகும் புண்ணீர் அம்மருந்தினால் நிற்கவில்லை. ஊனுக்கு ஊன் நோய் தீர்க்கும் என்ற பழமொழி தின்னனாரது நினைவில் தோன்றியது. அம்பினை எடுத்து தமது வலக்கண்ணை அகழ்ந்து அதனை சுவாமியின் கண்ணிடத்தில் அப்பினார். உடனே மடிந்து கொண்டிருந்த குருதி நின்றது. அதனை கண்ட தின்னனார் நிலத்தில் நின்றும் துள்ளி குதித்தார். மலை போன்ற தமது தோள்களை குட்டி கொண்டார். கூத்தாடினார். 6 நாட்கள் உண்ணவில்லை, உறங்கவில்லை. கண் இழந்த போதிலும் இருவினை ஒப்பு கடந்தவராய் அன்பினால் வந்த இழப்பு அவருக்கு இன்பமே அளித்தது. நான் செய்த இந்த யோசனையே நன்று நன்று என்று கூறிக்கொண்டு சிரித்து உன்மத்தரை போல் ஆனார். தம் மீது தின்னனார் கொண்டுள்ள பேரன்பை சிவகோசாரியாருக்கு மேலும் எடுத்து காட்ட தமது இடக்கண்ணில் உதிரம் வருமாறு செய்தார் சிவபெருமான். தின்னனார் ஆ கேட்டேன். ஒரு கண்ணில் பெருகிய குருதி நின்றாலும் மற்றொரு கண்ணில் உதிரம் வருகிறதே, அதனால் என்ன? இதற்கு நான் அஞ்சேன். எனனில் மருந்தை தெரிந்து கொண்டேன். எனக்கு இன்னும் ஒரு கண் இருக்கிறது. அக்கண்ணையும் இடந்து அப்பிவிடுகிறேன் என்று எண்ணினார் தின்னனார். அவ்வாறு தமது கண்ணை இடந்தால் இறைவர் கண் இருக்குமிடம் தெரியாதே என்று சிந்தித்தவராய் தமது காலை இறைவருடைய கண்ணுக்கு அருகில் ஊன்றிக் கொண்டு ஒரு கணையை எடுத்து தமது கண்ணில் ஊன்றினார் தின்னனார். கருணையே வடிவான தருண விடையுடை தயாபரன் தின்னனாருடைய திருக்கையை தகைந்து நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று கூறி தடுத்தருளினார். இதன் மூலம் தின்னனாரது ஆன்மா அருள் வசப்பட்டுழலும் அன்பே, சிவமாகிய யானும் அம்மெய்யன்பே என்ற உண்மையை விளக்குகிறார் சிவபெருமான். கண்ணப்பர் இறைவனோடு வேறாயும் ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்ற இந்நிலையை அத்வைத்த முத்தி நிலை என்று மேலோர் கூறுவர். அன்று முதல் காலத்தியப்பர் அருகில் வலப்புறத்தில் என்றும் மாறுபாடில்லாது நிலை பெற்று நிற்பராயினார் கண்ணப்பர். அவர் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள். காணலைக்கும் அவன் கண் இடந்தே நேர் வானலைக்கும் கண்ணப்பர் அவர் கண்ணை அகழ்ந்து தன் கண்ணுக்கு அப்பச் செய்தார் சிவபெருமான். இதன் மூலம் கண்ணப்பர் தேவர்கள் போற்றும் தவ அரசன் ஆனார் என்று திருஞான சம்பந்தர் போற்றுகிறார். வானலைக்கும் தவத்தேவு வைத்தான் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய் கருணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே கூடு காலத்தி மலையே
காலத்தி மலையே மலையே.